நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நம்முடைய சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்காக இத்தகவலானது பகிரப்படுகிறது. நீங்கள் ஹெட்டிங்லே பார்த்துருப்பீங்க, அரசு பணிகளில் 40% ஒதுக்கீடு, போட்டித் தேர்விற்கு தயாராகும் பெண்கள் எதிர்பார்ப்பு. ஸோ இது நாளிதழில் வந்த செய்தி. ஸோ இந்த செய்தியானது நம்முடைய குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக, ஒரு மோட்டிவேஷனுக்காக இந்த வீடியோவானது மேக் பண்ணப்படுது. ஸோ அதனால் நண்பர்கள், நான் இங்கே சொல்லக்கூடிய கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக்கோங்க. உங்களுக்கான பணி வாய்ப்புகள் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நம்முடைய சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்காக நம்ம ஒவ்வொரு பாடப்பிரிவிற்குமே நம்ம பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சைக்காலஜியை நம்ம முடித்து கொடுத்துருக்கோம். அடுத்து ஜிகேயில் ஒரு 80% நம்ம முடிச்சிட்டோம். இனி ஒரு 20% தான் இருக்குது. ஸோ இதற்கு அடுத்தபடியாக சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழுக்கு இருக்குது, ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸுக்கு நம்ம ப்ராக்டிஸ் அண்ட் மாடல் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் நிறையா நண்பர்கள் பங்கேற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நிறைய நண்பர்கள் உங்களுடைய மதிப்பெண்ணை பதிவு செய்கிறீங்க. உங்களுடைய மதிப்பெண்ணை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த தகவலும் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த தகவலை நம்ம குழுவில் பயணிக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். அரசு பணிகளில் 40% ஒதுக்கீடு, பெண்கள் வந்து எதிர்பார்ப்பு. பொதுவாக வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை என்று பார்த்தால், இந்த கொரோனா பீரியடு, இந்த கொரோனா பீரியடில் வந்து லாக்டவுன் பொது முடக்கம் இருப்பதனால எந்த ஒரு போட்டித் தேர்வுமே, தேர்வு ஆணையங்கள் நடத்தக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வுமே நடத்தப்படாமல் என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இந்த லாக்டவுன் முடிஞ்சு உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராசஸும் தொடர்ச்சியாக வரும் என்பது தேர்வர்களுடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேர்வாணையமும் அந்த தகவலை தான் சொல்லியிருக்கு. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் கடைசியில் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், போட்டித் தேர்விற்கான அறிவிப்பு வரும்னு சொல்லி அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 மெயின்ஸையும் என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த லாக்டவுனை முன்னிட்டு. அதுக்கடுத்து காவலர் தேர்விற்கான உடல் தகுதி தேர்வையும் என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி தேர்வுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்முடைய பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ஆல்ரெடி அறிவிக்க வேண்டியது உங்களுக்கு என்னவாக இருக்குது, புது கவர்மெண்ட் வந்தோடனே சில மாற்றங்களை கொண்டு வந்து அறிவிக்கணும். ஆனால் அதை அறிவிக்காமல் இந்த லாக்டவுனுக்காக தள்ளிப்போகுது. அக்டோபர் இறுதியில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. கிட்டத்தட்ட அரசு பள்ளிகளில் 3000 அதிகமான காலி பணியிடங்களானது இருப்பதாகவும், அரசு மறுபடியும் நினைச்சுறாங்க இந்த டிஆர்பி போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் அறிவிப்பு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனுடைய தகவலும் மிக விரைவில் வரப்போகுது. கடந்த ஒரு வார காலமாக இதே மாதிரியான தகவல்கள் அதிகமாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அரசு பணிகளில் 40% ஒதுக்கீடு, போட்டித் தேர்விற்கு தயாராகும் பெண்களின் எதிர்பார்ப்பு. ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்பொழுது ஆட்சி அமைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு, சரிங்களா, தமிழ்நாட்டில் பெண்களினுடைய நலனை பாதுகாக்கணும் என்பதை உயரிய நோக்கமாக கொண்டு பெண்களுக்கு தற்போது வழங்க கொண்டு இருக்கக்கூடிய விதிமுறையானது அரசு பணிகள், அதாவது தேர்வாணையங்கள் மூலமாக நடைபெறக்கூடிய தேர்வில் வந்து 30% இடஒதுக்கீடானது பின்பற்றப்படுகிறது. அந்த இடஒதுக்கீடானது 40% அதிகரிக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. தற்பொழுது மீண்டும் அவங்க ஆட்சியில் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்பொழுது லாக்டவுன் பீரியடாக இருக்கனால இதை குறித்த எந்த ஒரு தகவலுமே பரவலை. ஆனால் லாக்டவுன் முடிஞ்ச பிறகு அடுத்த அறிவிப்பிற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருப்பதாக அந்த வட்டார செய்திகள் ஆனது நம்மளுக்கு இருக்குது. அதனால தான் இந்த நாளிதழில் இந்த செய்தியானது பரவிட்டிருக்குது. இது வந்து பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஸோ அதை தான் இந்த நாளிதழில் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒவ்வொரு மக்களுமே அப்டேட்டில் இருக்கிறாங்கங்கிறத நம்ம குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கட்சி
அந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்களை எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க, இருக்க பற்றுதலாக பிடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இன்னியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுகளில் இனி வரக்கூடிய தேர்வாணையங்கள் நடத்தக்கூடிய தேர்வுகளில் 30% இருந்த இடஒதுக்கீடானது 40% வரும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு ஒவ்வொருவர்களுமே என்ன செஞ்சுருக்காங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்று காண இருக்கிறோம். இது வந்து யார் யாருக்கு பொருந்தும்னு சொல்லி பார்க்கும்பொழுது தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய 30% 40% மாற்றி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தேர்வாணையங்கள் மூலம் நடைபெறக்கூடிய தேர்வு, இந்த தேர்வுகளில் பின்பற்றக்கூடிய விதிமுறை இது. ஸோ அதை நாங்கள் உயர்த்தி 40% கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு கடந்த 1 மாத கால நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது மிகவும் திருப்திகரமான ஒவ்வொரு துறையிலையுமே சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறைகளில் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தணுங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக கொண்டு போகணுங்கிறதுல புது புது அறிவிப்புகள் திட்டங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த லாக்டவுன் பீரியடுனால ஒவ்வொரு திட்டமுமே பெண்டிங் இருக்குது. உங்களுக்கு வரிசையாக நீ பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு வந்து அரசு பணிகளில் முன்னுரிமைன்னு சொல்லியிருந்தாங்க. அதை அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அதற்கடுத்து பள்ளிகள் திறந்தவுடன் டிஇடி வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அரசு பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. பிஜிடிஆர்பி எக்ஸாமோட அறிவிப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரியான பணியிடங்களில் அறிவிப்பு வரும் பொழுது இந்த திட்டத்தை, ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது தேர்வாணையங்கள் மூலம் நடைபெறும் தேர்விற்கு நாங்கள் என்ன செய்வோம், முன்னுரிமை கொடுப்போம் 40% சொல்லும் பொழுது, இனி அடுத்து நடைபெறக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருக்கட்டும், டிஆர்பி தேர்வாக இருக்கட்டும், இது தேர்வாணையங்கள் இது நடத்தக்கூடிய தேர்விற்கு இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி நண்பர்கள் ஒவ்வொருவருமே நினைச்சுறாங்க, காத்து கொண்டு இருப்பதாக இந்த செய்தியானது நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னோம்னா, நம்முடைய குழுவில் பயணிக்கக்கூடியவர்களும் அதிகபட்சமான பெண்கள் தான். ஸோ இவங்களுக்கு நான் சொல்லிக்கிற வேண்டிய விஷயம் ஆன்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கான திட்டம் இது, இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்கிறத விட நம்மளுக்கு இனி ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த சொசைட்டியில் வந்து நம்மளும் வந்து தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னா அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், இருக்க பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்பதனால் ஒவ்வொருவருமே முயற்சி எடுத்து பயன்படுத்திக்கோங்க. நாள்தோறும் ஒவ்வொருவருமே பேசும்பொழுதுமே ஃபேமிலி பிரச்சனை, அடுத்து குடும்ப பிரச்சனை, எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். ஸோ அதற்கு எப்படி சொல்யூஷனுங்கிறத பார்த்துட்டு நம்ம தான் என்ன செய்யணும், ஒரு மாற்று வழிகளை ஏற்படுத்தணும். ஸோ நிறைய நண்பர்கள் பேசும்போது கூடயும் வந்து தொடர்ந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல, தொடர்ந்து என்னால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த வாய்ப்புக்காகத்தான் இந்த வீடியோவானது நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதை நண்பர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு இனியும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 30% என்பது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது. ஸோ தற்பொழுது 40% வந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு போஸ்டிங்கில் அதிகமான வேக்கன்சி கிடைக்கும். அப்போ நம்ம நினச்சிவோம், கேர்ள்ஸுக்குள்ளே தான் நம்மளுடைய போட்டியானது இருக்கும். அப்போ அதிகபட்சமாக நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் கிடைக்குதுங்கிறத நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவானது நான் மேக் பண்ணுறேன். ஸோ இனிமேல் காரணங்கள் சொல்வது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், அது நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறது. ஸோ எந்த ஒரு பணிகள் செஞ்சாலும் சரி அந்த பணிகளில் வந்து இடையூறு என்பது இருக்கத்தான் செய்யும். ஸோ எந்த ஒரு தொழிலுக்கு இடையூறு ஏற்படுதோ அதில் நம்ம வெற்றி அடைய போகிறோங்கிறது தான் ஒரு முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை சரி செய்வதற்கான வழி என்ன, ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ சோர்ஸ் இருக்குது, எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகளை யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்களோ அவங்க ஃபுல்லாமே சாதனையாளர்களாக மாறுவதற்கான ஒரு களமாக இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறது. அதனால தான் இந்த வீடியோவானது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருக்குது, ஒவ்வொருவருமே உங்களுடைய வாய்ப்புகளை எப்படி வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவானது உருவாக்கியிருக்கிறேன். ஸோ இந்த பணி நியமனங்களில் தேர்வாணையங்கள் மூலம் நடைபெறக்கூடிய போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு 40% என்பது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது. மிக விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும்னு சொல்லி முழு நம்பிக்கையுடன் நீங்கள் பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு நண்பர்களுமே இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.